குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலம் கொச்சி கொண்டுவரப்பட்டன. 7 தமிழர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன. சோகத்தில் மூழ்கிய கொச்சி விமான நிலையம். குவைத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்தியர்களின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் அஞ்சலி. கொச்சியில் தமிழர்களின் உடல்களுக்கு அஞ்சலி. 7 பேரின் உடல்களையும் பெற்றுக்கொள்கிறார் அமைச்சர் செஞ்சி மஸ்தார். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இரங்கல். பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பேட்டி. குவைத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 500,000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பக்ரீத் விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கத்திலிருந்து 545 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து துறை அறிவிப்பு. அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்கி ருசியான உணவுகளை வழங்க திட்டம். 5 கோடி செலவில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணிகளை தொடங்கியது சென்னை மாநகராட்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா அறிவிப்பு. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு முதல் தேர்தலை சந்திக்கிறது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு. 7 பேரின் மரண தண்டனை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். துபாயிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். பயணியை கைது செய்து விசாரணை. பரமக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட அலுவலக மேலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 3,00,000 ரூபாய் கைப்பற்றி விசாரணை. வெளிமாநில பதிவன் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க கால அவகாசம். பக்ரீத் விடுமுறையை ஒட்டி அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல். திருவள்ளூர் அருகே வியாபாரியின் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. மர்மநபருக்கு போலீசார் வலைவீச்சு. அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவு. கடலுக்கு செல்ல தயார் நிலையில் மீனவர்கள். ஆந்திராவில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. 6 பேர் பலி, 6 பேர் படுகாயம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் பல பகுதிகளில் காட்டுத்தீ. விண்ணை முட்டும் அளவிற்கு எழும்பிய கரும்புகை.